என்ன சும்மாவே அசிங்கப்படுத்துவாக. நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இப்பவே கிளம்புறேன். நான் ஏன் வீட்டுக்கு போறேன்? அவங்களே எனக்கு இல்ல. இனி நான் இங்க ஏன் இருக்கணும்? நான் போகத்தான் போறேன். இந்த முட்டைக்கண்ணி முத்தழகு தூங்க போயிருப்பாங்க. இங்க ஒருத்தன் எப்படி புலம்பிட்டு இருக்கேன். வீடு பூரா ஆள் இருந்தும் தனியா தவிக்கிறேன். அது புரியுதாப்பா. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற எல்லாமே போயிடுச்சு. என் அத்தை கூட என்ன வெறுத்துட்டாக. நான் இங்க இருக்கவே போறதில்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். புரியாது. ஏன்னா என் மேலதான் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையே. நம்பிக்கை இல்லை, அன்பு இல்லை, காதலும் இல்லை. எல்லாமே பொய் பொய் பொய். ஐயோ கண்ணெறிதே. ஐயோ தண்ணி வரலையே. ஐயோ தமிழே செண்பகம். டேய் பைத்தியம், அது முத்தழகு குரல் நினைக்கிறியா? நோனோ, அது உன் மனசாட்சியோட குரல். மூடிட்டு தூங்குடா. அதே மனசாச்சு. சே, வெக்க கேட்ட மனசு அவ்வளோ மாதிரியே கத்துது. எதுக்கு இப்படி உளறிக்கிட்டு இருக்கீங்க? நல்ல வேலை ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. முதல்ல முதல்ல நீங்க எப்படி நான் குளிக்கிறப்ப அறைக்குள்ள வரலாம்? உங்க முகத்தை பார்த்து திட்ட கூட முடியல. ஏங்க, ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேங்க. இதுல ஏங்க சின்ன பையன் என்கிட்ட கிட்ட வந்து இன்னும் பயமுறுத்துறீங்க? யாரு யாரு? நீங்க சின்ன பிள்ளையா? நான் தான் குளிச்சுட்டு சோப்போட வரேன்னு தெரியுதுல்ல. உள்ள இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? கல்லூரி மங்க மாதிரி கமுக்கமா இருந்துட்டீங்க. நீங்க சின்ன பையனா? அட, ஒரு ஆம்பளையோட கஷ்டம் புரியாம பேசாதீங்க. வாய் தடுக்க நினைச்சாலும் மனசு ஷாக்ல இருந்துச்சுங்க. ஹார்ட் அட்டாக் வரும்போது பேச முடியுமா? அப்படிதான், இதுவும் ஒரு அட்டாக். ஆக்சுவலி நீங்க தான் என்ன அட்டாக் பண்ணீங்க. டேமேஜ் எனக்கு தான், அதுக்கு நான் தான் கோவப்படணும்.
நான் தான் உங்களை திட்டணும். நீங்க என்ன திட்டுறீங்க? திஸ் இஸ் டூ பேடுங்க. நான் ஒன்றும் வேணும்னு எதையும் எதையும் பார்க்கல.